ஹாய் கைஸ் வெல்கம் டு சிபி டாக்ஸ் ஆன் லிட்ரேச்சர். இன்றைக்கி நம்ம ஜான் ஆஸ்பர்ன் எழுதிய லுக் பேக் இன் ஆங்கர் எந்த பிளே தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வாங்க பார்க்கலாம். லுக் பேக் இன் ஆங்கர் பை ஜான் ஆஸ்பர்ன். இவர் வந்து December 12, 1829 லண்டனில் ஷப்ரப் அப்படிங்கிற பிளேஸில் வந்து பானாகிறாங்க. இவங்க அப்பா வந்து ஒரு கமர்ஷியல் ஆர்டிஸ்டாக வந்து இருக்காரு. அவரோட நேம் வந்து தாமஸ் காட்ஃப்ரே ஆஸ்பர்ன். ஜான் ஆஸ்பர்ன் 12 ஏஜாக இருக்கும்போதே அவங்க அப்பா வந்து இறந்துடுறாங்க. அதுக்கடுத்து அவங்க அம்மா தான் வந்து அவங்கள ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க அம்மா நேம் வந்து நிலி பீட்ரைஸ். இவர் வந்து ஆக்டராக இவரோட கரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவர் ஆக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ளே என்ன அப்படின்னா நோ ரூம் அட் த இன். இதுதான் வந்து இவரோட ஃபர்ஸ்ட் ப்ளே. அண்ட் இவரோட ரைட்டிங்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா பர்சனல் லைஃப் ஓரியன்டாக இருக்கும். ஸோ தட் படிக்கிறவங்க வந்து ஈஸியாக அவங்க லைஃப் கூட கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். அதனால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிளே ரைட்டாக இருந்திருக்காரு, வெல்த்தியான பர்சனாக வந்து இருந்திருக்காரு. இவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா லுக் பேக் இன் ஆங்கர், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிளே வந்து ஒரு நோட்டபிள் ஒர்க் தான். அண்ட் த வேர்ல்ட் ஆஃப் பால் சில்கி லூத்தர், டாம் ஜோன்ஸ், த போர்ட்ரேட் ஃபார் மீ, த டெவில் இன்சைட் இன், இதெல்லாம் வந்து இவரோட நோட்டபிள் ஒர்க்ஸாக வந்திருக்கு. லுக் பேக் இன் ஆங்கர் வந்து 1956 வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அண்ட் இவருக்கு வந்து ஈவினிங் ஸ்டாண்டர்ட் ட்ராமா அவார்ட், மோஸ்ட் ப்ராமிசிங் அவார்ட், இந்த அவார்டெலாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிளேயில் மொத்தமே 3 ஆக்ட்ஸ் தான் இருக்குது. வாங்க பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து ஜிம்மி பாட்டர். இவங்க வந்து எஜுகேட்டட் யங் மேன் தான், 25 இயர்ஸ் ஓல்ட். அண்ட் இன்டெலிஜென்ட் அண்ட் சின்சியரான ஒரு பர்சன். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறவங்க. அண்ட் மிடில் கிளாஸை சேர்ந்த ஒரு பர்சன் தான் இவங்க. ஆலிசன் போர்ட்டர், இவங்க வந்து ஜிம்மி போர்ட்டரோட ஒய்ஃப். இவங்க வந்து அப்பர் மிடில் கிளாஸை வந்து சேர்ந்தவங்க. கொலனல் ரெட்ஃபான், இவங்க வந்து ஆலிசனோட அப்பா, பிரிட்டிஷ் ஆர்மியை வந்து சேர்ந்தவங்க. ஜிம்மி போர்ட்டருக்கு வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க பேர் வந்து கிளிஃப் லூயிஸ். அவங்க வந்து அன்எஜுகேட்டட் தான், பட் ஜிம்மி போர்ட்டருக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டிவாக வந்து இருப்பாங்க. அதே மாதிரி ஆலிசனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்க நேம் வந்து ஹெலனா சார்ல்ஸ். அவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸாக வந்திருக்காங்க. இவ்வளோ தான் வந்து இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ். பிளேக்குள்ளே போயிடலாம். இந்த பிளேயில் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு யங் மேனோட சஃபரிங்ஸ் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பர்சனல் லைஃப்பில் அவங்க என்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மோரோவர் அப்பர் மிடில் கிளாஸ் பர்சன்ஸ்க்கும் லோயர் மிடில் கிளாஸ் பர்சன்ஸ்க்கும் வந்து கம்பேரிசன் பண்ணியிருப்பாங்க. அதான் அந்த பிளே. டோட்டலாக 3 ஆக்ட்ஸ் தான் இருக்குது. ஆக்ட் 1 பார்த்துடலாம். ஆக்ட் 1 ஜிம்மி போர்ட்டர், ஆலிசன் போர்ட்டர் அண்ட் கிளிஃப் லூயிஸ் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. கிளிஃப் லூயிஸ் அண்ட் ஜிம்மி போர்ட்டர் இவங்க ரெண்டு பேரும் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன் இல்லையா. ஸோ பிஃபோர் மேரேஜ் இப்போயே வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருப்பாங்க. ஸோ ஆலிசனை மேரேஜ் பண்ணதுக்கப்புறமா 3 பேர் இப்போ வந்து ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இருக்காங்க. அது வந்து சண்டே ஈவினிங் கிளிஃப் லூயிஸ் அண்ட் ஜிம்மி போர்ட்டர் இவங்க ரெண்டு பேரும் வந்து நியூஸ் பேப்பர் அண்ட் மேகசின் வந்து படிச்சுட்ருக்காங்க. ஆலிசன் வந்து அவங்க ட்ரெஸ்ஸை வந்து அயன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி படிச்சுட்ருக்கும் போது ஜிம்மி போர்ட்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்ன அந்த பேப்பரில் வந்து தேவையில்லாத கண்டென்ட்லாம் கொடுத்துருக்காங்க, அப்பர் மிடில் கிளாஸ் பர்சன்ஸ்னாவே இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி அப்பர் மிடில் கிளாஸ் உமன்ஸையே வந்து அகெயின்ஸ்டாக அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி, அதாவது ஆலிசன் வந்து அப்பர் மிடில் கிளாஸை சேர்ந்தவங்க இல்லையா, ஸோ அவங்க ஃபேமிலியை இழுத்து பேசுகிற மாதிரியும் இவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரியும் வந்து இவங்க பேசிகிட்டே இருக்காங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து லவ் மேரேஜ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு எதிர்த்து தான் வந்து ஜிம்மி போர்ட்டர் வந்து ஆலிசனை வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது கிளிஃப் வந்து சொல்கிறாங்க, சரி அது வந்து அவ்வளோ மெஸ்ஸியாக இருந்ததுன்னா நீ பேசாமல் ரேடியோ கான்சர்ட் ஏதாவது கேட்கலாமே, அந்த மாதிரி வந்து அவங்கள வந்து டைவர்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து ஆலிசன் கேட்டு தான் இருக்காங்க, பட் அவங்க கண்டுக்கவே இல்லை. அவங்க வாட்டுக்கு அயன் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. ஜிம்மி போர்ட்டருக்கு அவங்க இப்படி பேசி பேசி அவங்களுக்கே ரொம்ப கோபம் வந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. அந்த ரூம்லேருந்து அவங்க போயிடுறாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கடுத்து ஆலிசன் வந்து அயன் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க கையில் வந்து சூடு பெற்றது. ஸோ இப்போ வந்து கிளிஃப் அண்ட் ஆலிசன் தான் அங்கே இருக்காங்க. ஸோ கிளிஃப் வந்து அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ஆயில்மெண்ட்லாம் வந்து போட்டு விட்றாங்க. ஹாஸ்பிட்டல் போகும்போது ஒரு விஷயம் தெரியுது, என்னென்னா ஆலிசன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வருது. ஆலிசன் வந்து இந்த விஷயத்த கிளிஃப்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அண்ட் இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ வந்தும் கூட ஜிம்மி போர்ட்டரும் அங்கே வந்துடுறாரு, பட் ஜிம்மி போர்ட்டர்கிட்ட இந்த விஷயத்த வந்து அவங்க சொல்லலை.
ஏன்னா அவர் ஆல்ரெடி வந்து கோபமாக இருக்காரு, நம்ம ஃபேமிலியை நம்மளாம் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்காரு, இன்னும் இதை சொன்னால் ஏதாவது கோவப்படுவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்துலேயும் வந்து அவங்க சொல்லாமல் இருக்காங்க. பட் கிளிஃபுக்கு வந்து இந்த விஷயம் தெரியும். ஆலிசன் வந்து ஜிம்மி பாட்டர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்ட் ஹெலனா சார்ல்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு வராங்க நாளைக்கு அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறாங்க. இதோட ஆக்ட் ஒன் வந்து முடியுது. ஆக்ட் டூ, இப்போது ஹெலனா சார்ல்ஸ் வந்து ஆலிசன் வீட்டுக்கு வந்தாச்சு. இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் இல்லையா, ஸோ லஞ்ச் ஒரு டைம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆலிசன் அண்ட் ஹெலனா வந்து பேசிகிட்ருக்காங்க. அப்படி பேசிகிட்ருக்கும்போது ஆலிசன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஜிம்மி வந்து ரொம்ப கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஈவன் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் பட் அந்த விஷயத்த கூட நான் உங்ககிட்ட சொல்லலை, அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இதை கேட்டுட்டு ஹெலனா என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ இங்கே இருக்கணுமா, நீ பேசாமல் உங்கள் அப்பா வீட்டுக்கே போயிடலாம்ல, அதாவது கொலனல் ரெட்ஃபோன் இவங்க அப்பா, அவங்க வீட்டுக்கே போயிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஹெலனா சார்ல்ஸ் வந்து சொல்கிறாங்க. அண்ட் உங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதி உன்னை வந்து கூட்டிகிட்டு போகவும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஈவன் லெட்டரும் வந்து இவங்க எழுதி போட்டுடுறாங்க. என்ன அப்படின்னா, ஜிம்மி பாட்டருக்கும் ஆலிசனுக்கும் வந்து ரொம்ப வந்து சண்டை வந்துகிட்டே இருக்குது, ரெண்டு பேர்த்துக்குள்ளே வாக்குவாதம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஜிம்மி வந்து ஆலிசனை ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி லெட்டர் போட்டுடுறாங்க. அதனால நீங்கள் வந்து ஆலிசனை வந்து கூட்டிகிட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி ஹெலனா வந்து ஆலிசனோட அப்பாவான கொலனல் ரெட்ஃபானுக்கு வந்து லெட்டர் போட்டுடுறாங்க. அண்ட் லெட்டர் ரீச் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து அவங்க அப்பா வந்து ஆலிசனை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வராங்க. வாம்மா நீ பேசாமல் இங்கேயே வந்துடு, எதுக்கு இங்கேருந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்க அப்படின்னு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆக்சுவலி இவங்க ஃபேமிலிக்கு அகெயின்ஸ்டாக தான் வந்து ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ஃபைட்னால திரும்ப அவங்க அப்பா வந்து அவங்கள வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதோட ஆக்ட் டூ வந்து முடியுது. ஆக்ட் த்ரீ, ஆக்ட் த்ரீயில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா, ஹெலனா சார்ல்ஸ், ஜிம்மி பாட்டர் அண்ட் கிளிஃப் லூயிஸ் இவங்களாம் வந்து அதே ரூமில் தான் இருக்காங்க. இப்போது ஹெலனா அண்ட் ஜிம்மி பாட்டர் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு நல்ல ஒரு வேவ்லென்த் வந்து இருக்குது. அதாவது ஜிம்மி பாட்டர் வந்து என்ன கோபத்தில் அந்த அப்பர் மிடில் கிளாஸ் விமன்லாம் இப்படி தான், பர்சன்ஸ்லாம் இப்படி தான் அவங்க வந்து என்ன கற்றுனாலும் அதை வந்து ஹெலனா வந்து கேட்டுக்கிறாங்க. அவங்க பேசுறதுக்கு வந்து இவங்க கொஞ்சமாவது லிசன் பண்ணி சரி ஆமாம் ஏதாவது வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. பட் ஆலிசன் வந்து அப்படி கிடையாது, அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அதுதான் வந்து ஜிம்மிக்கு வந்து ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருக்கும். பட் இவங்க வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறதுனால இவங்களுக்கு அவங்கள வந்து பிடிச்சிருக்கும், ஒரு பர்சனாக இவங்களை வந்து பிடிச்சிருக்கும். ஸோ இவங்க என்ன பேசினா, இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன பேசினாலும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து இருக்காங்க. இப்படி தான் வந்து போய்கிட்ருக்கு. அப்படி கேட்கும்போது ஹெலனா வந்து ஒரு டைம் கேட்குறாங்க, உங்களுக்கு எதுக்கு இப்படி இந்த அப்பர் கிளாஸ் பர்சன்ஸ் மேலே இவ்வளோ ஒரு ஹேட்ரட் இருக்குது, ஏன் எப்போ பார்த்தாலும் வெறுப்பை காமிச்சிக்கிட்டே இருக்கீங்க, அவங்கள பற்றி தப்பாகவே பேசிகிட்டு இருக்கீங்களே, என்னாச்சு ஏன் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது தான் ஜிம்மி பாட்டர் வந்து சொல்கிறாங்க, அதாவது ஒரு நாள் அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். அப்போ வந்து இவங்க ஹெல்ப்புக்காக அப்பர் கிளாஸ் பர்சன்ஸ்கிட்ட தான் வந்து போயிருப்பாங்க. பட் யாருமே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதனால அவங்க அப்பா வந்து இறந்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஹேட்ரட் வந்து இவங்க மனசில் வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த கோபத்தோட வெளிப்பாடாக தான் வந்து இவங்க எப்போ பார்த்தாலும் அவங்கள பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து ஹெலனா கிட்ட வந்து ஜிம்மி வந்து சொல்கிறாங்க. கிளிஃப் வந்து அங்கே வராங்க. கிளிஃபுக்கு வந்து ஹெலனா மேலே ஹெலனா வந்து அவ்வளோக்கா பிடிக்காது. என்ன அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஜிம்மி வந்து ஆலிசன் கூட தான் இருக்கணும், இவங்க ரெண்டு பேர் தான் ஒரு கரெக்டான பேர் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. மோரோவர் ஜிம்மிக்கும் வந்து ஆலிசனை விட்டுட்டு இருக்க முடியல. என்னதான் அவங்க வந்து கோவத்தில் கற்றுனாலும் அவங்க உள் மனசில் அவங்கள தான் வந்து தேடிட்டுருக்காங்க. இப்படி போய்கிட்டிருக்கு. அப்போ வந்து ஒரு காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. யாருன்னு பார்த்தா ஆலிசன். ஆலிசன் அங்கே வராங்க. அங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்களே அது வந்து அபார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஜிம்மி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ அந்த ரூமில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா, ஜிம்மி பாட்டர், ஆலிசன், ஹெலனா சார்ல்ஸ் அண்ட் கிளிஃப் இவங்களாம் வந்திருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் ஜிம்மிக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். என்னால் தானே உனக்கு இப்படி ஆச்சு, நான் வந்து உன் கூட சண்டை போடாமல் இருந்திருந்தா நீ இங்கேயே இருந்திருப்பேன், எதுவும் வந்து ஆயிருக்காது, இப்போ அங்கே போய் தான் இப்படி ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் இப்போது ஹெலனாக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க, ஜிம்மி அண்ட் ஆலிசன். அது வந்து அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து அகெயின் அவங்க ஊருக்கு வந்து ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. அண்ட் எப்பயும் போல் ஜிம்மி அண்ட் ஆலிசன் வந்து அவங்களோட க்யூட் ஃபைட்டோட இதை வந்து முடிக்கிறாங்க. அண்ட் இவங்களை வந்து பியர் அண்ட் ஸ்குரில் கூட வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. பியர் வந்து ஜிம்மி, ஸ்குரில் வந்து ஆலிசன். இவங்களுக்குள்ளே என்ன தான் வந்து ஃபைட்ஸ் வந்துகிட்டே இருந்தாலும் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு பாண்ட் வந்து எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஹாப்பி எண்டிங்காக வந்து முடிக்கிறாங்க. அண்ட் மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா,
எல்லாத்துக்கும் கோவம் வர்றது வந்து நார்மல் தான். பட் அந்த கோவத்தை வச்சுட்டு நம்ம கூட இருக்கவங்க வந்து என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்காமல் இருக்கக்கூடாது, அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன தான் கோவம் இருந்தாலும் அதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். அண்ட் ஐ ஹோப் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.